மதுரை கார்டன் போனால் பெரிய காசாக இருக்குமே, இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு காம்போ வச்சுருக்கோம். கீரையும் காய்கறியும் 1500க்கு காம்போ வச்சுருக்கோம், 5000த்துக்கு காம்போ வச்சுருக்கோம். பார்க்குறவங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி லைவாக காட்டுறேன், ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் கொடுக்க முடியும். முன்னாடி புக் பண்ணுங்கள், உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம், இல்லைன்னா வர வச்சு தருவோம். இல்லை அப்படின்னா எங்களுடைய உற்பத்தி டீம்லேருந்து அதை டெவலப் பண்ணும். அதோடய டயா ஒரு 2 அடி பாட்லேயும் வளர்த்துக்கலாம், பெரிய ட்ரம் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். சாத்துக்குடி சைஸுக்கு வரக்கூடியது பாருங்கள், என் கையில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. நான் ஒரு பிரான்ச்சு தான் காட்டியிருக்கேன், இதை பாருங்கள். மாடித்தோட்டத்தில் வளர்க்குற லெமன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லிருந்து 7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இதை தோல் கூட பிக்கத்தை விளங்க அப்படியே சாப்பிட்லாம். பழம் அப்படின்றத நம்ம ஊறுகாயில் சாப்பிட்ருப்போம், டெய்லி சாப்பிட்ருப்போம். இது நார்த்தம்பழம் என்னங்க சாத்துக்குடியா, இவ்வளோதான் செடி இருக்குது இல்லை காய் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, வாங்களேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். வணக்கம் இயற்கை காதலர்களுக்கு, பசுமை காதலர்களுக்கு பூமித்ராவின் அன்பு வணக்கங்கள். தினம் ஒரு மரம், தினம் ஒரு மூலிகையை பற்றி பார்த்துட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ, வீட்டுக்குள்ளே ஒரு பழத்தோட்டம், பழமர காடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்க ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்க இருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸோடு வந்திருக்கு மரங்கள்லாம், ஃப்ரெஷ்ஷான லோடு இன்றைக்கி. ஸோ மாதுளை, பலா, வாட்டர் ஆப்பிள், நாவல், லெமன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின நன்மைகளை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் போட இருக்கேன். வாங்க, வந்திருக்க ஃப்ரெஷ்ஷான செடிகளை பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட்டு, ஃப்ரூட்டு இருக்குது, பச்சையாக இருக்குன்னு பழுக்கலை, சின்ன கவரில் தான் இருக்குது. 200 ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும், ஸ்டாக் முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் மாற்றங்கள் இருக்கும். நிறைய வந்திருக்கு, நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு, நிறைய தமிழ்நாடு இல்லாமல் பெங்களூரு கேரளாவில் வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ஆர்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வர வச்சுருக்கோம். ஸ்டார் ஃப்ரூட்டு பார்த்தோம், இதனுடைய நன்மைகளை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மாதுளம் பழம், மாதுளை வந்து எண்ணற்ற நன்மைகள் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா தெரியும். மரம் ஃபுல்லாகவே பூ வச்சுருக்கு. ஸோ மாடித்தோட்டத்தில் இந்த சைஸ்லேயே பிக் பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் எனக்கு இடம் இல்லை, பூமி இருந்தால் தானே ஃப்ரூட்லாம் வரும்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாதுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி லைவாக காட்டுறோம், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மாதுளை, பலா, வேட்டம் பலான்னு சொல்லக்கூடியது மாடி தோட்டத்திலே வளர்த்துக்கலாம். இந்த சைஸோடைய கவர் பார்த்திங்கன்னா 21x21. ஸோ தட் மீன்ஸ் 2 அடிக்கு 1 இன்ச்சு கம்மி. அதோடய டயா ஒரு 2 அடி பாட்லேயும் வளர்த்துக்கலாம், பெரிய ட்ரம் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டுக்கலாம். காய பாருங்கள், மாடி தோட்டத்தில் வளருமா எப்படி இது காய்க்குன்ற சந்தேகம் இருக்கும், அதுக்காக தான் காயோடவே காட்டுறேன். இது ஒரு காய் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 1 முதல் 2 வருஷத்தில் 1 காய் 2 காய் 3 காய் வரும், அடுத்தடுத்து ஈல்டு அதிகமாகிட்டே போவோம். இது பாருங்கள் சின்னதாக இருக்கா, பாலாஜி லெமன் சொல்லக்கூடியது. அதோட சைஸை காட்டுறேன் பாருங்கள், எந்த சைஸ் வரைக்கும் வரும்ட்டு, ஒரு சாத்துக்குடி சைஸுக்கு வருங்க, நம்புவீங்களா? சாத்துக்குடி சைஸுக்கு வரக்கூடியது பாருங்கள், என் கையில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு பழம் எடுத்திங்கன்னா ஒரு 50 பேர்த்துக்கு லெமன் ரைஸ் கிண்டிடலாம், பொய் சொல்லலை. அவ்வளோ புளிப்புத்தன்மை இருக்கும், அவ்வளோ சிட்ரிக்கை வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிட்ரிக்கு வந்து லெமனில் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, நார்த்தம்பழத்தில் இருக்குது, சாத்துக்குடியில் இருக்குது. இதனுடைய நன்மைகள் வந்து நிறைவான புளிப்புத்தன்மை உடலுக்கு தேவை, அந்த புளிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது. ஜூஸ் போட்டுக்கலாம், குளிர்ச்சி. ரெண்டாவது சம்மர் வரப்போகுது, மாடி தோட்டத்தில் வந்துச்சா ஒரு பழத்தை பிடுங்கி ஜூஸ் போட்டு 20 பேர்த்துக்கு ஜூஸ் கொடுத்துக்கலாம். 4 காய் 5 காய் வந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த செடியில் வந்து 10லேருந்து 20 காய் வரைக்கும் வரும், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போவே காய்கள் இருக்குது, சுற்றி காய்கள் இருக்குது, இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. நான் ஒரு பிரான்ச்சு தான் காட்டியிருக்கேன், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கள், கிழக்கி கிளை 20 காய்லேருந்து 30 காய் வரைக்கும் இருக்கும். இதை லைவாக பார்க்குறதுக்கு போரூர் பூமித்ராக்கு வாங்க, கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடலாம். இன்னும் 20 கிளை இருக்குது, 20 கிளை என்னால் காட்ட முடியல. இதில் முள் அதிகமாக இருக்கும், பாலாஜி லெமனில் சீட்லெஸ் லெமனும் இருக்குது, விதைகள் கம்மியாக இருக்கக்கூடிய லெமனும் இருக்குது, அதையும் காட்டுறேன்.
லெமன்லேயே ஒரு ஆறு ரகம் இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது இனிப்பு லெமன் பாருங்கள். இது ரொம்ப ஹைட்லாம் போகாது. மாடித்தோட்டத்தில் வளர்க்குற லெமன்ஸ் பார்த்தீங்கன்னா 5-7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த லெமன் பார்த்தீங்கன்னா 4-5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது நல்ல ஒரு குறுண் மரம் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைட்டு போகாது. மரம் ஃபுல்லாகவே காய்கள், இப்போவே 50 காய்கள் இருக்குது, ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இதை தோல் கூட பிக்க தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஆரஞ்சு இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, நார்த்தம்பழம் இருக்குது. நார்த்தம்பழம் அப்படின்றத நம்ம ஊறுகாயில் சாப்பிட்ருப்போம், டெய்லி சாப்பிட்ருப்போம். இது நார்த்தம்பழம், நார்த்தம்பழம் மரமாக வருமே, என்ன செடியில் இவ்வளோ காய்ச்சிருக்கு. அதுதாங்க ஒட்டு ரகங்க, ஹைப்ரிட்டுக்கும் ஒட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒட்டு ரகம் இது மாடித்தோட்டத்தில் தினம் பார்த்திங்கனாலும் தெரியும், இதுலேயும் 50 காய் இருக்குது. இப்போ தான் லோடு ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டு இருக்கோம் பின்னாடி, பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு. லெமனை பார்த்து நம்ம இப்போ அடுத்ததாக சாத்துக்குடி பார்க்க போகிறோம். என்னங்க சாத்துக்குடியா, இவ்வளோ தான் செடி இருக்குது இல்லை காய் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, வாங்களேன். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ஒரு 100 காய் இருக்குதுங்க. பொய் சொல்லுங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 100 காய் இருக்குது, 100 பிஞ்சு இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13 இங்கே பாருங்கள், கிளைக்கு கிளை, எல்லா கிளையிலையும் காய். இது நர்சரியில் வாங்கும்போது காய் இருக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்தால் காய் இருக்காது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கான உரங்களும் அதுக்கான மருந்துகளும் நாங்கள் வச்சுருக்கோம். மருந்துகள்லாம் கெமிக்கல் கிடையாது, ஆர்கானிக்காக இயற்கை பூச்சி விரட்டியும் வச்சுருக்கோம், இயற்கை நுண்ணூட்ட உரங்களும் வச்சுருக்கோம். பேரிட்டும் நுண்ணூட்டம் ரொம்ப முக்கியம் செடிகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம உணவு மனிதன் எப்படி உணவு எடுத்துக்கிறானோ, 3 வேளை உணவு எடுத்துக்கிறானோ, அந்த மாதிரி செடிகளையும் தண்ணி ஊற்றுறா மட்டும் போதாது, அதுக்கு தேவையான அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய பூக்கள் பூக்குறதுக்கும் சரியான பருவநிலை இருக்கணும், நல்ல வெளிச்சம் போடணும். வெளிச்சத்தில் இருந்து 50% விட்டமின்ஸ் எடுத்துக்கிறது, மற்றது 50% பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அடி உரங்கள், நுண்ணூட்ட உரங்கள். அதுக்கு வெர்மி கம்போஸ்ட்டாக இருக்கலாம், மக்கின தொழு உரமாக இருக்கலாம், இல்லை டீகம்போஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி உரங்களே இயற்கையாக நம்மளால் கொடுக்க முடியும், அதுவும் நம்மக்கிட்டே இருக்குது, அதுவும் நாங்களே தர்றோம். உங்களுக்கு பராமரிப்பு வேணுனாலும் பூமித்ரா நிறுவனம் சார்பாக எங்களுடைய ஆர்டிகல்ச்சர் டீம் தனியாக இருக்காங்க. எங்களுடைய பிரத்யேகமாக ஒரு 15-20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பூமித்ரா கார்டனர்ஸ் இருக்காங்க. அந்த டீம் வந்து சிறப்பான சர்வீஸ் செஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 200க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 100க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் டெவலப்பர்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் செடி மட்டும் விற்கலை, செடி விற்காத தானே அதை பராமரிப்பு பண்ணுறதில் சென்னையில் லீடிங் கார்டன் மெயின்டெனன்ஸ் கம்பெனியாக பூமித்ரா செயல்பட்டுருக்கு. சென்னை மட்டும் கிடையாது, மலேசியாவில் ஹெட் ஆஃபீஸ் வச்சு அங்கே நான் பெற்ற 15 ஆண்டு காலத்தினுடைய அனுபவத்தை நம்ம மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சென்னையில் ஆரம்பித்து மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நன்றியை வந்து மனிதன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்ல மறக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு கஷ்டங்களும் நம்மளுடைய தோல்விகளும் ஆரம்பமாகும். அவ்வகையில் நட்புக்கும் என்னை தாங்கின பூமிக்கும் எனக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைக்கு நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்த என்னுடைய இடத்தினுடைய முதலாளி வெங்கட்ராமன் சாருக்கும், இதை தொடர்ந்து என்னுடைய வாடிக்கையாளராக வந்து செடிகள் வாங்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். பூமித்ரா குழுவினருக்கு மிக நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம்னா அவங்க இல்லாமல் என்னால் எதுவுமே செயல்பட முடியாது. என்னுடைய 10 கை 20 கை இருக்கிறது காரணமே என்னுடைய டீம் தான். தேங்க்ஸ் மை டீம் பூமித்ரா. வாங்க அடுத்த செடிக்கு போங்க, கொய்யா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொய்யா பார்க்குறோம். கொய்யா செடி பாருங்கள், இதே பாருங்கள், அதுவும் கொய்யா தான். இப்போவே ஒரு லைவாக நீங்கள் பார்க்குறீங்க, 50 காய் இருக்குது. தாய்லாந்து கோவான்னு சொல்லக்கூடிய ரொம்ப ருசியாக உள்ள சிகப்பு வண்ணம் இருக்கக்கூடிய தாய்லாந்து கோவா. எல்லாமே ஸ்டாக்கு வந்து எல்லாத்துலேயுமே 20-20 தான் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டாக் கொண்டு வருவோம். ரொம்ப ருசியானது கொய்யா. நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நம்ம நாட்டு பழங்க. நம்ம நாட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம நாட்டு பொருட்களை சாப்பிட்டு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியது.
கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு போர் பண்ணுவோம். ஏன்னா ஆப்பிள் அதெல்லாம் வந்து சாஃப்டாக கொஞ்சம் பார்க்க அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டு பொருட்களை நம்ம மதிக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கணும் அவசியம் கிடையாது, யார்கிட்ட வேணும் வாங்க. நம்மளுடைய பாரம்பரிய கொய்யா, சப்போட்டா, மாதுளை இந்த மாதிரி பழங்களில் எண்ணற்ற நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. உடம்புக்கு தேவையானது அதை உண்டு உடல்நலத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்போம். அடுத்ததாக பார்க்க இருக்குது நாவல். நாவல் மரம் எப்படி மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக வைக்கலாம். பார்த்தீங்களா, ஆயிரம் காக்கே இருக்குது, ஆயிரம் முட்டுகள் பூத்துருக்கு, ஆயிரமும் பழமாக மாறும். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் போய் சொல்லல. மரம் ஃபுல்லாக முட்டு தான், பூ தான். ஸோ உங்கள் கண் முன்னாடி லைவாக காட்டுறேன், ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் கொடுக்க முடியும். முன்னாடி புக் பண்ணுங்கள், உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம், இல்லைன்னா வர வச்சு தருவோம். இல்லை அப்படின்னா எங்களுடைய உற்பத்தி டீம்லேருந்து அதை டெவலப் பண்ணும், பூ வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பார்க்குறவங்க ஆர்டர் பண்ணிக்க. இதுவும் பாருங்கள், அரும்பு நல்லா வச்சுருக்கு பாருங்கள். நாவலுடைய பழத்தை பற்றி, அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி நன்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நாவல் வந்து எந்த அளவுக்கு தோர்ப்பு தன்மை ஒரு மனிதனுக்கு தேவைன்றது. அந்த தோர்ப்பு தன்மையானது நாவலில், இது வெள்ளை நாவல், இனிப்பு அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது. ஒட்டு முறையில் தயாரிக்கப்பட்டது. இது நாட்டு ரகம் கிடையாது, ஒட்டு ரகம். ஒட்டு ரகன்றதுக்கும் அது கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட்ன்றது அது வேறு ரகம். குள்ள மனிதர்கள் மாதிரி அவங்க வந்து கிராஃப்ட் பண்ணி ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. இவங்க வந்து நாட்டு மரமும் அதை கிராஃப்ட் பண்ணி ஒரு திசுலேருந்து ஒரு திசுவை மாற்றி மாடிஃபை பண்ணது தான் இது. கருப்பு கொய்யா காயோடவே இருக்குது, சின்ன கவர்லேயே. அதே மாதிரி பிளாக் சப்போட்டா, சப்போட்டாலே ஒரு மூணு நாலு வெரைட்டின்னு சொன்னேன், இது பிளாக் சப்போட்டா. அப்புறம் தாய்லாந்து லெமன்ட்டு, தாய்லாந்து சீட்லெஸ் ஸ்வீட் லெமன் இது. ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு இது. பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காயாக இருக்குது பாருங்கள், ஹைட் ஒரு மூணு அடியில் தான் இருக்குது மரம், ஃபுல்லாகவே காய் இருக்குது. இது டேபிள் ஆரஞ்சு, சின்ன ஒரு பாட்லேயே வச்சுக்கலாம். காய் டெய்லி எடுத்து அதை ஹீட் பண்ணி சுடுதண்ணியில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, தோர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். கோவாலேயே செரி கோவான்ட்டு நல்லா ரெட்டிஷாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், செரி பழ டேஸ்ட்டில் இருக்கும். மரம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன சின்னதாக காய் வச்சுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளையிலையும் பத்து பத்து பிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஒன் வீக்கில் ஃப்ரூட்டாக மாறிடும். அப்போ ஒரு வீடியோ போடுறத பற்றி பழக்காடுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன என் பேக்ராப்பில் பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டோடு இருக்குது, அத்தியிலேருந்து எல்லாமே பாருங்கள். இது ஒரிஜினல் லெமன், இது பனானா லெமன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், காய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக வரும். இது கறி மசாலா பட்டை இலை சொல்லுவாங்க, பட்டை இலை இருக்குது, பிரிஞ்சி இலை இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, காட்டுறேன். பார்த்தீங்கனா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காயோடு இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு செடி மட்டும் காயோடு காட்டிட்டு மற்றது விற்கிறத தாண்டி எல்லாமே பெரிய சைஸில் கேடுன்றவங்களுக்கு பெரிய சைஸ் வச்சுருக்கோம். சீக்கிரமாக காய்க்கிறதுக்கு மாடி தோட்டத்துக்காக நல்ல உணவுகளை வந்து இயற்கையாக வளரக்கூடிய காய்கறிகளையும் மரங்களையும் பழங்களையும் ருசித்து நம்ம சாப்பிட்ணும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது மாடி தோட்டத்திலேயே மருந்து இல்லாத, நாலு காயாக இருந்தாலும் மருந்து இல்லாத காய்களை நம்ம மாடி தோட்டத்தில் சாப்பிட்டுட்டு அதனுடைய பலனை அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது மட்டும் கிடையாதுங்க, பன்னீர் புஷ்பம் வந்திருக்கு, மனோரஞ்சிதம் வந்திருக்கு, செண்பகப்பூ இருக்குது, மயிலம்பூ வந்திருக்கு. நம்மக்கிட்ட ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை லோடு இறங்கிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா விலையும் மக்கள் வாங்கி போகிற லெவலுக்கு விலையை வச்சுருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது ஒரே செடியில் ஒரே கஸ்டமர்கிட்ட காசு பார்க்குறது நம்மளோட நோக்கம் கிடையாது. எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு இலவசமாக ஒரு மரக்கன்று கொடுக்குறோம், உள்ள மரம் வைக்க இடம் இல்லாதவங்களுக்கு மூலிகை செடி கொடுத்துட்ருக்கோம், அது இலவசமாக. பூமித்திரிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து மக்களுக்கு பயன்படுற லெவலுக்கு நான் பண்ணுற தொழிலுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியாக பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் இருக்குது, பத்து மூலிகை செடிகள் 299க்கு, பத்து பூச்செடிகள் 299க்கு, ஒரு செடி 40 ரூபா 50 ரூபா. என்னங்க சிட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க, பெரிய கடையாக இருக்குது, விளம்பரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அது நேரத்தில் விலை கம்மியாக இருக்குன்னா குவாலிட்டி குறைஞ்சிருன்னு நினைக்க வேணாம். அந்த பொருளுக்கான விலையை நியாயமாக எடுத்துக்கணுன்றதுக்காக விலையை குறைச்சி போட்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் வச்சுருக்கோம். இண்டோர் ஏர் பியூரிஃபயர் பிளான்ட்டுன்று சொல்லக்கூடிய, நாசா ரெக்கனைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சர்டிஃபிகேட் கூகுளில் போட்டிருக்கக்கூடிய இண்டோர் ஏர் பியூரிஃபயர் பிளான்ட், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மூலிகை செடிகள்.
ஒரு 200க்கு மேலே உள்ள வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. உலக ரீதி வெல்ஃபேர் பிளான்ட் இல்லாமல் மூலிகை இல்லாமல் ஃப்ரூட்ஸில் எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுக்கணும், மாடி தோட்டம் பண்ணி கொடுக்கணாலும் பூமித்ராவோட டீம் சென்னை ஃபுல்லாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறவங்க இல்லை கார்டன் பண்ணால் பெரிய காசாக இருக்குமே, இல்லை 1000 ரூபாய்க்கு ஒரு காம்போ வச்சுருக்கோம். கீரையும் காய்கறியும் 1500க்கு காம்போ வச்சுருக்கோம், 5000த்துக்கு காம்போ வச்சுருக்கோம். பார்க்குறவங்களுக்கு வந்து கார்டன் பண்ணால் பராமரிப்பு அதிகம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் பேசிக்குங்க. நீங்கள் விதைக்க கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உணவையும் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து வேலை இல்லை வண்டி ஓடலை விமானம் போகலை ரயில் போகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பசி மட்டும் நிற்காது, எல்லாமே நின்றுடும். அந்த விதத்தில் தாங்கிட்ட இருக்கிற ஒரு பால்கனி போதுங்க, அதில் ஒரு 4 செடி 4 விதை அது நமக்கும் பயன்படும். நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய பழங்களும் விதைகளும் பறவைகளுக்கு பயன்படுத்தி அது வனத்தை பெருக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இயற்கையை ஆதரிக்கக்கூடியவங்க, இயற்கையை காதலிக்கக்கூடியவங்க, உணவு பசிக்குன்னு பசிக்குது சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் என்கிட்ட வாங்கினா, சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே நர்சரிஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட போய் செடி வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இயற்கைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்கு ஒரு சிறு முயற்சியாக. நானும் சமூக ஆர்வலர்னு மரம் நட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது மட்டும் கிடையாது, 20 ஆண்டுகள் 1 கோடி மரக்கன்றுகள் திட்டத்தை பூமித்ரா நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மரங்கள் கொடுக்குறத தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். வாங்க, நீங்கள் உங்களுக்கு மனசில் லைட்டாக நான் சொன்ன விஷயம் மனசில் தோணுச்சுன்னா எங்ககிட்ட வாங்க, காசு இல்லைனாலும் போகிறால ஒரு மரக்கன்று வந்து பூமித்ரா சார்பில் தரோம். மரம் வளர்க்க முடியலன்னா ஒரு துளசி செடியை கூட வாங்கிட்டு போகலாம், இல்லை மத மூலிகை செடிகள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் வளங்க. அனைவரும் பயன்படும் வகையில் பூமித்ரா என்றும் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.